லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தோற்றுவிடுவோம் என்ற ஐயத்தில் அமைச்சர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பணி செய்வதாக பாஜகவை சேர்ந்த சரத்குமார் விமர்சித்துள்ளார். பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டபோது புதிய தலைமுறையிடம் இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 15 மேற்பட்ட அமைச்சர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. மக்களுக்கு வந்து பணமும் வேஸ்டி சாலை கொடுப்பதாக வந்து குற்றச்சாட்டு இருந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க இது? எப்படி பாக்குறா? தொடர்ந்து வந்து பண அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது பண அரசியல் நடக்கும்போது மக்கள் அதுக்கு ஏமாறாமல், அதான் நான் இங்கே வந்து பதிவு செய்யும் போது கூட, அவங்க கொடுக்குற வந்து பணத்திற்காக வாக்களிக்காமல் என்று இந்த தமிழகம் வந்து மக்கள் மாறுகிறார்களோ அன்று உண்மையான ஜனநாயகம் திளைக்கும் தான் சொல்லிட்டே வரேன் தொடர்ந்து. ஏன்னா மக்கள் சிந்தித்து பார்க்கணும், அடுத்த தலைமுறை பற்றி சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, 2000 ரூபாய் கிடைக்குது, 3000 ரூபாய் கிடைக்குது வாக்களித்து விட்டால் நாளைய சமுதாயம், நாளை இளைய தலைமுறை எப்படி இருக்குன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும்னு மக்களை சொல்றேன். இப்ப வந்து தமிழகத்தில் வந்து தொடர்ந்து இந்த கொலைகள் வந்து சம்பவம் நடைபெற்று வருகிறது. ஆன்சாங் மூலம் கொலை செய்யப்பட்டிருக்காரு. தமிழக அரசு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? அதாவது 30 நாட்களில் 133 கொலைகள் நடந்திருக்கு. பார்க்கும்போது உண்மையிலே ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஏதாச்சும் இது வந்து ஒரு தலைவர்கள் இருந்தாலும் சரி, சில இடங்களில் வந்து இன்டெலிஜென்ஸ் எப்படி கேதர் பண்ணுறாங்க, உளவுத்துறை எப்படி செயல்படணும், அவங்க ஏதோ நடக்க போகுது என்பதை ஊகிப்பதோ அதை தெரிந்து கொள்வதோ உளவுத்துறை. அந்த உளவுத்துறை இன்னும் தீவிரமாக செயல்பட்டு இந்த மாதிரி கொலை குற்றங்கள் நடக்காமல் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. தமிழகத்தில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து திமுக அரசு நடத்துவது தயக்கம் காட்டி வராங்க. ஆனால் வந்து மத்திய அரசு அதை செய்யணும்னு சொல்லிட்டு திமுக வந்து தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இல்லை, இது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தமிழக அரசு நடத்தக்கூடாது என்பது எதற்காக எடுத்தாமல் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் கேட்கணும். நீங்கள் அந்த கேள்வி அவங்களுக்கு தான் கேட்கணும். ஏன்னா இங்கே உள்ளதுக்கு எடுத்துருகிறேன் என்று பாமக வந்து ஏற்கனவே உத்தரவாதம் வாங்கி அந்த உத்தரவாதத்தை செவிசாய்த்து விட்டு இல்லை என்று மறுத்து திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது என்னன்றது அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும். நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, அப்போ கட்சியிலையும் இருக்கீங்க, அந்த சாதிவாரி கணக்கு நடத்த நீங்க வலியுறுத்தீங்களா பிரதமர் கிட்ட? இல்ல, அது வந்து எங்களுடைய தேசிய தலைவர் வந்து முடிவெடுத்து அது வந்து அந்த கருத்துக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது. அவங்களுடைய கொள்கை எந்த அளவுக்கு இருக்கும் அந்த கொள்கையின் அடிப்படையில் அண்ணாமலை ஜி அவர்கள் எடுத்துரைப்பார்கள். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து இந்த திமுக வேட்பாளர் வந்து 100,000 வாக்குகளில் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க, மக்கள் அந்த அளவுக்கு அவங்களை ஆதரவளிக்கலாம்? இல்ல, வெற்றி பெறுவோம் என்று சொல்வது தவறில்லை. எப்படி 100,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இவ்வளவு அமைச்சர்கள் வந்து இங்க இருந்துதான் தேர்தல் பிரச்சாரம் நடத்த வேண்டும் என்பது, அதாவது வெற்றி பெற்று 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று விட்டோம் என்று அகந்தையில் இருக்கின்றவர்களுக்கு ஏன் இங்கே நீங்கள் வந்து அவங்க கேண்டிடேட் பாட்டு நிற்கட்டும், நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுங்களேன், ஏன் இருந்து செயல்படுற சூழல் வந்திருக்கு என்று சொன்னால் இது இடைத்தேர்தலில் நாம் தோற்கின்ற சூழல் உருவாகிவிட்டது எனக்கு ஐயம் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தோற்றுவிடும் என்ற சூழல் இருப்பதாக இருந்தால் இது போன்ற பிரச்சனை ஈடுபடுவதாக சக்குமார் தெரிவித்திருக்கார். விழுப்புரத்திலிருந்து சீமானுடன் காமராஜ். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.